நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல. இஎல் டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், கே கே நகர், மதுரை. சிரிச்சு மாலாது அந்த அளவுக்கு ஒரு அருமையான நகைச்சுவை விருந்து இங்கு நடைபெற இருக்கிறது. என்னுடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர், மதுரை நகைச்சுவை மன்றத்தின் தலைவர், தமிழ்நாட்டிலே சற்றேறக்குரிய ஒரு 15 நகரங்களிலே நகைச்சுவை மன்றங்களை உருவாக்கி அந்தந்த நகரங்களின் மருத்துவ சேவைகளை அந்த நகைச்சுவை மன்ற அரங்கத்திற்குள் கொண்டு வந்தவர். என வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிற மாதிரி ஒவ்வொரு நகரத்திலும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்போம்னு சொல்லி ஒரு 15 நகரங்களில் நகைச்சுவை மன்றத்தை தொடங்கி செல்லும் இடங்களிலெல்லாம் நகைச்சுவை விதையை தூவி வருகின்ற ஒரு நடமாடும் நகைச்சுவை மன்றமாக விளங்குகின்ற, சற்றேறக்குறைய 22 மேற்பட்ட நூல்களை எழுதி நமக்கு தந்துள்ள மரியாதைக்குரிய ஐயா எங்கள் பேராசான் நகைச்சுவை தென்றல் கலைமாமணி முனைவர் டாக்டர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை உங்கள் சார்பில் இன்றைக்கு ஏற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்படியான சபைகளில் வந்து பெரும்பாலும் விருது வாங்கிட்டு உடனே காணா போயிடுவோம், அதுதான் வழக்கம். இப்படி வாங்கிட்டு ஓடி போயிடுவோம், உட்கார வச்சு பேச வச்சு, அது நம்மை அறிந்தவர்களை வச்சு பேச வச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் ஐயா தலைமையேற்றிருக்கின்ற பேராசிரியர் அவர்கள், பேராசிரியர் செல்லப்பா அவர்கள், அவர்கள் ஒருத்தர் தான் அநேகமாக எங்களை சொல்கிறப்ப இவங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன், வானொலியில் கேட்டிருக்கேங்கன்னு சொன்னார். ஏன்னா அவங்க உலகம் வேறு, மற்ற அத்தனை பேரும் என்னை தெரிந்தவர்கள் தான். அதில் குறிப்பாக எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெரும்பணியை செய்பவர் யாருன்னா என்னுடைய மாணவர் சிவகுருநாதன் அவர்கள், மதுரை நகைச்சுமன்ற மாதிரி திருச்சி நகைச்சுமன்றத்தினுடைய செயலர். பார்த்தா எனக்கு வாத்தியார் மாதிரி இருப்பார், அது வேற விஷயம், அது நல்லதும் கூட. ஏன்னா நம்ம பிள்ளை 16 அடி 5 ரொம்ப நல்லா தானே இருக்கும். அத்தகைய பெருமை உடையவர், தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்தை மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. நீங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்த்தா கூட அந்த சிங்கம் படுத்திருக்கோம், அந்த குட்டி விளையாடுறப்ப அதனுடைய முகத்தில் ஒரு பெருமிதம் தெரிகிற மாதிரி நமக்கு தோணும். அது அதனால தான் திருவள்ளுவர் என்ன பண்ணான்னா, மனுஷனுக்கு சொல்லாமல் மண்ணுயிர் எல்லாம் அப்படின்னு சொன்னான். தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இன்று, எந்த உயிரினமாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுமான். நான் சந்தோஷப்படுற பிள்ளைகளில் ஒருத்தர் சிவகுருநாதன் அவர்கள். ரொம்ப உண்மையிலேயே
அவர் வந்த உடனே எல்லாரையும் வரவேற்ற விதமும், இருங்க கொஞ்ச நேரம் செல்ல ஆஃப் பண்ணி வைங்களேன் அப்படின்னு சொன்னோடனே பல பேருக்கு உண்மையிலேயே இதே நின்ன மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா இப்போ செல் இல்லாமல் மனுஷன் ஒரு செல் பிராணியாக மாறி போய், ஒரு செல் பிராணியில்தான் வந்தால் திரும்பவும் போய், அப்படியான சூழல் எப்படி இது வந்துட்டு வந்துறீங்களா? நான் என்னைய வச்சு சொல்கிறேன். ஒரு நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு நாள், நாளைக்கு முதல்ல திடீர்னு இப்படி பைய தொட்டு பார்த்தேன், செல்ல காணோம். இது ரொம்ப பேர்த்து புரியல, அதுதான் கஷ்டம். அதில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் மூளை என்ன செய்யுதுன்னா, என் முட்டாளு இங்கே இருக்காது, நீ தான் பேசுகிற இல்லை, சொல்ல தெரில. இது பேசிக்கிட்டே ஐயோ நம்பர்லாம் காணுமே, என்ன செய்ய முடியும், எப்படி வீட்டுக்கு போக போகிறோம், இவ்வளவு யோசிக்கிறேன். அப்படி சூழல். அப்போ அதனால தான் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொன்னே சொன்னார், செல்ல அமத்த தெரியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, ஆள் வச்சுருக்கேன். அது காரணம் என்ன தெரியுங்களா, நான் பார்த்த ஒரு விஷயம், செல்ல ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி முடித்த உடனே ஒரு கூட்டத்தில் தான் சொல்கிறது, ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல்ல இப்போ பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் புதுசாக வந்திருக்க நேரத்தில் செல்ல ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒருத்தர் அந்நேரம் பார்த்தா அவருக்கு ஃபோன் வருது, விநாயகனே வெவ்வினையை. அவர் ஒவ்வொருத்தர்ட்டையாக கொண்டு போய் அவங்க பயப்படுறாங்க, இது எனக்கு இந்த செல் வேற, என் செல் வேற, உன் செல் வேற. அவர் கூட்டம் பூரா சுற்றி ஓடியாருந்துங்க, கடைசியில் அதை போட்டு அதில் ஏறி உட்காந்துக்கிட்டாருங்க. அப்படியே சத்தம் கேட்காம இருக்கட்டும்னு சொல்லிட்டு அமத்த தெரியாம சபாபதி காலத்து ஜோக்கு அது. ஏன் இருக்கா அவங்களுக்கு சபாபதி படம் வந்துச்சு இல்லையா, அதில் கிடையாதுக்கு சாய்வு கொடுத்து இது நீ என்னமா செஞ்சேன்னு வையே எனக்கு சொல்லிடும் அப்படின்னு சொல்லி டிஆர் ராமச்சந்திரன் சொல்லியிருப்பார். யார்கிட்ட, காளியன் ரத்னம்னு ஒரு நடிகர், எம்ஜிஆர் அவர்களுக்கெல்லாம் குரு அவர் தான். அப்போ அந்த அவர் போய் தொட்டு பார்ப்பார்ல, ஆளாரை அடிச்சிடும். அடித்த உடனே என்ன பண்ணுவார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூடையை போட்டு கவுத்தி வச்சு அது மேலே ஏறி உட்காந்துருப்பார். அதே இது இப்போ நடக்கிறத நான் நேராக பார்த்தேன். அதுதான் அவர் சொன்னார், செல்ல அமர்த்த தெரியலன்னா சொல்லுங்க, நாங்கள் அதுக்காக ஆள் வச்சுருக்கோம்னு சொன்னார். அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்த சிவகுருநாதனை வாழ்த்தி வணங்கி, அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே மிகச்சிறப்பாக அவரோடு துணை நிற்கின்ற நகைச்சுவை மன்றத்தினுடைய பொருளாளர் ஐயா பாலு அவர்கள், பாலு அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, மேலும் அற்புதமான பேச்சாளர் கவிஞர் நந்தலாலா அவர்கள் அனைமா, நானும் அவரும் தாமையசா கூட்டங்களில் விடிய காலத்தில் எங்களை கூப்பிடுவாங்க, சாம கூடாங்கி சங்கர்லிங்கம் மாதிரி. நான் 3 மணிக்கு பேசுவேன், அவர் 3:30 மணிக்கு பேசுவார், அப்படி தான் பேசி பழக்கம். ஆனால் இன்னைக்கு தான் அவர் பேசுகிற படம் ஆணும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அத்தனை ஒரு வேகமும் கோபமுமாக அவருடைய பேச்சு அற்புதமாக அமைந்திருந்தது. மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த பேச்சாளர். நான் தொடர்ந்து பயணப்படுறப்ப அவருடைய பேச்சு வானொலியில் அடிக்கடி அவருடைய பேச்சு வந்துக்கிட்டே இருக்கும், அதையும் கேட்பேன். நான் நந்தலாலா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது நம்முடைய நெல்லை ஜெயந்தா அவர்கள். நான் கூட நினச்சேன் அவரை கடைசியில் கூட இறக்கி விட்டுருக்கலாமோன்னு. ஏன்னா அவர் கிளைமேக்ஸை முதல்லே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. போட்டு தமிழ் படத்துக்கு இங்கிலீஷ் படத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அதுவும் ஜேம்ஸ் பாண்ட் படத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நம்மதில் கிளைமேக்ஸ் கடைசியில் வரும். ஆனால் பாண்டு படத்தில் எப்படின்னா எடுத்த உடனே கிளைமேக்ஸ் வந்துடும். அதில் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, ஜேம்ஸ் பாண்டை பொறுத்த மட்டில் அவருக்கு குடும்பமே இருக்காது. நமக்கு பெரிய நம்ம தமிழ் பட கதானா எனக்கு பெரிய கஷ்டம், கண்ணு தெரியாத அப்பா, இருமிகிட்டே இருக்க அம்மா, அதே மாதிரி கெட்டு போகக்கூடிய தங்கச்சி, இதுக்கு நடுவில் ஒரு காதலி, அதுக்காக 3 பாட்டு, இத்தனைக்கு மேலே நடுவில் நாட்டுக்கே வேலை வேலை செய்யணும், இப்படியா இருப்பாங்க. அது எதுவுமே இல்லாத ஒரு ஆள் யாருன்னா ஜேம்ஸ் பாண்டு.
அதனால அவர் சாகசம் பண்ணுறது ஈஸி. இன்னைக்கு உண்மையிலேயே சாகசம் பண்ணிட்டார். நல்ல ஜெயந்தா உண்மை எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவருடைய அந்த முதல் நூலுக்கு நான் முன்னுரை கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு பார்க்குற போது என்ன அப்படின்னா, வார்த்தை என்ன மின்னல் வேகமாக வந்துச்சு தெரியுங்களா? அதுதான் ஆச்சரியம். அது உள்வாங்கிறதுக்குள்ளே அடுத்த வரைக்கும் போனார். ஆனால் அது நல்லதும் கூட தான். ஏன்னா கவியரங்கத்துக்கு கூட்டத்துக்கு கூட்டம் குறைய காரணம் என்னன்னா, ரெண்டாவது தடவை வாச்சு வாச்சு பாடா படுத்தி விடுவாங்க, அதுதான் காரணம். எங்கள் கல்லூரியில் ஒரு அம்மா, அது கவிதை எழுத தெரியாது, ஆனால் அது கவிஞர் தான், அது சொல்லிச்சு. அது அதனால அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடந்தாலும் அந்த கவிதை வாசிக்க வந்துடும், யாரும் கூப்பிட வேண்டியதில்லை. வந்ததோடு மட்டுமில்ல, அது கவிதை வாசிக்கும். எப்படி வாசிக்கும் தெரியுமா? காலையில் எழுந்து, அடுத்த வரி, காலையில் எழுந்து, அதே வரி தான், வேற ஒன்றும் இல்லை. கண்ணாடி பார்த்தேன், முகம் தெரிந்தது. இதை ஒரு 40 கூட்டத்தில் நானும் தோப்பாவும் கேட்டிருப்போம், தோ பரமசிவம். அவர் ஒரு நாள் சொன்னார், இந்த கண்ணாடியை உடைச்சா தாண்டா இந்த முதல்ல எங்க போனாலுமா கண்ணாடியில் முகம் தெரியாதா? காலையில் எழுந்து கண்ணாடி பார்த்தேன், முகம் தெரிந்தது. இப்ப சாதாரண ஆள் என்ன பண்ண, பெரிய தத்துவம் போல் இருக்குது. இதுல ஏதோ சித்தர் பாடல் மாடி இருக்கு, இது அநேகமா திருமூலர் பாட்டா தான் இருக்கும் நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லாம நீ அடுத்த வரி என் கூட பிடிக்கிறதா இருந்தா பிடிச்சு வா, இல்லைன்னா உன்னுடைய இஷ்டம் அப்படின்ட்டு சர மாதிரி அடிச்சார். அதுலயும் இன்று பிறந்த நாளுக்கு அணுகின்ற வணக்கத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா, என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா? இன்னைக்கு எங்க வீட்லேயும் பிறந்த நாள் தான், என் துணைவியாருக்கு பிறந்த நாள், 6ஆம் தேதி. நான் காலையில் இருந்து அவர்களோடு இருந்துட்டு எங்களுடைய இனிய நண்பர், எங்களுடைய இலக்கிய மேதை, நாங்கள் விரும்புகின்ற பேச்சாளர், அவருடைய பிறந்த நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டு வழக்கமாக நான் அவங்களே அழைச்சிட்டு வருவேன். ஆனால் வீட்டில் நிறைய விருந்தினர்கள் வந்திருக்கிறதுனால அவங்க இருக்க வேண்டியதாகி போச்சு. ஆக அவர்களுடைய பிறந்தநாள் மாதிரி இன்று பிறந்தநாளுக்கு அணுகின்ற எங்களுடைய அன்பிற்குரிய வணக்கத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா சிவா அவர்கள், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும். இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க, தமிழ் பாட்டு கிடைக்குதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுளை பற்றி பாடினாலும் யாரை பற்றி பாடினாலும் நமக்கு ஒரு தமிழ் பாட்டு கிடைக்குது. மணவாள மாமுனிகள்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறப்ப, வைணவம் வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் அவர் தான். பிற்காலத்தில் வைணவத்தை ஏன் பெருசாக சொல்கிறேன் தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகலாங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அதை சாதித்து காட்டிய பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால், ஸ்ரீபெரும்புதூரிலே பிறந்து திருவரங்கத்திலே தன்னுடைய பெருமைகளை எல்லாம் சாதித்து காட்டிய ராமானுஜமுனிக்குத்தான் உண்டு. அந்த ராமானுஜமுனி அந்த வைணவ விளைவதை உலகெங்கும் கொண்டு சென்றார். விசிஷ்டாத்வைதம் என்கின்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தார். மணவாள மாமுனிகள் அதை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். அதனாலதான் அந்த மணவாள மாமுனிகளை வாழ்த்திருப்ப எப்படி சொல்வாங்கன்னா, அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ சடகோபன் தந்த நூல் வாழ மணவாள மாமுனியே, இன்னும் ஒரு நூற்றாண்டிரும், இன்னும் ஒரு நூற்றாண்டிரும், இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு 3 தடவை சொல்லுவாங்க. அதே வார்த்தையை சொல்றேன் ஐயா, நீங்கள் இன்னும் ஒரு நூற்றாண்டிரும், இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதில் நான் பெருமை அடைகிறேன். அதே போல அருமைக்குரிய சகோதரர் சண்முகராஜா அவர்கள், நானும் அவரும் விரும்பாண்டில் தான் அறிமுகமாகிறோம்.
அவர் எனக்கு முன்னாடி கூட ஒப்பந்தமாயிருக்கலாம். நான் உண்மையை சொல்றதா இருந்தா நான் அதில் நடிக்கெல்லாம் போகல. அவர் திரைக்கதை எழுதுறாரு, மதுரை படம், என்னை இப்போ ஒரு மேடையில் பார்க்குறாரு, பார்த்துட்டு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு இதுக்கு நான் வசனம் எழுதுனேன், மதுரைக்கான செய்தி ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வேண்டியிருக்கேன், நீங்கள் என் கூட இருங்கன்னாரு. அப்படித்தான் போனேன். திடீர்னு ஒரு நாள் கேட்டார், நீங்கள் நடிக்கிறீங்களான்னாரு. எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு, ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி, நீ ரெண்டு மாட்டை பிடிக்கினா நம்ம கதி என்ன ஆகிறது, நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் என்ன செய்வோம், சாய்ஸில் விட்டுருவோம், இல்லை மாணவர்களுக்கு ப்ராஜெக்டாக கொடுத்து நீ பண்ணு நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்ட்டு போயிடுவோம். இப்போ நான் பயப்படுறத பார்த்துட்டு என்னுடைய இனிய நண்பர் பந்தன் சிங் கமலஹாசன் என்ன செஞ்சார், கவலைப்படாதீங்க நான் மாட்டை பிடிக்கிறேன் அவர் சொன்னது, நீங்கள் எப்பவும் போல மைக்கு பிடிக்கன்னார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்பத்தான் ஒரு வரி புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. திருக்குறள் சொன்னேன், திருமூலர் சொன்னேன், நடக்கலையே. வடிவேல் அது என்ன தெரியுங்களா, மீண்டும் 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 கேட்டு நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இதே மாதிரி திருக்குறளையும் கொண்டு வந்துட முடியும். இப்போ நீங்கள் தொலைபேசி எடுத்தோடனே ஒரு பாட்டு சினிமா பாட்டு வைக்கிற மாதிரி எல்லாருடைய தொலைபேசியிலையும் திருக்குறளோ அல்லது அதை காட்டில் சிறியதாக இருக்கக்கூடிய ஆத்திசூடியோ ஒரு வரி வந்துச்சுன்னு வைங்களேன், வெறுப்போடு கூட கேட்போம். இது செய்யலாங்க, தாராளமாக செய்யலாம். அறம் செய்ய விரும்பு, ஏ சும்மா அப்படின்னு கூட சொல்லிட்டு போகிறோம். அந்த வார்த்தை காதில் விழுகுது இல்லையா, அப்போதான் அந்த விரும்பாண்டியில் வழக்கப்படி அந்த மாடு பிடிக்கிறப்ப நான் மைக்கை பிடிச்சி பேசினேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் தான் நான் இவரை சந்தித்தேன். உண்மையிலேயே சொன்ன மாதிரி வீரப்பா மாதிரியான, நம்பியார் மாதிரியான அந்த வில்லத்தனம் சாதாரணமாக வராதுங்க எல்லாருக்கும். இத்தனைக்கும் நம்பியார் மாதிரி நகைச்சுவையாக பேசுகிறவங்களும் கிடையாது, வீரப்பா மாதிரி பணிவாக இருக்கவங்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. அவர் யார் அறிமுகப்படுத்தினாலும் எந்திரிச்சு நின்று கும்பிடுவார், நமக்கு தான் கிடுகிடு நடுங்கும், இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவருடைய அறிமுகம் கிடைச்சது நாங்கள் அதில் சந்திச்சுக்கல, உண்மையை சொல்கிறதா இருந்தால் அதை விரும்பாண்டியில் பார்க்கலை. ஏன்னா அவர் இப்போ வர்றபோது நான் அந்த சீனில் முடிஞ்சு போயிட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக உத்தம வில்லன் படத்தில் ஒரு தீய மந்திரி, அவர் தீய ராஜா அவருக்கு ஒரு மந்திரி அது அவர், நல்ல ராஜா அவருக்கு ஒரு மந்திரி அது நான், அவர் கமலஹாசனுக்கு நான், இவர் வந்து நாசருக்கு மந்திரியாக வந்தாங்க. இப்படி மந்திரியாக வந்தால் தான் உண்டு, எங்களுக்கு வேறு வழி கிடையாது. அது பின்னா அது அந்த கஷ்டம்லாம் எங்களுக்கும் தெரியும். அதனால் இப்போ அவர் அவருடைய அந்த பேச்சு படிக்கிற காலத்துல எனக்கு அவர் தெரியும். நான் தியாகராசர் கல்லூரில் பேராசிரியர் இருந்தபோது அமெரிக்கன் கல்லூரியில் நாடகங்கள் போடுவார், இந்த நிஜ நாடகம்னு அப்போ தான் ஆரம்பிக்கிற நேரம், மேடையை பற்றி இருக்காது, கிரவுண்ட்லேயே போடுவாங்க, இருக்கிறதா நம்ம எல்லாம் கற்பனை பண்ணிக்கணும் அப்படி வச்சு போட்டு காட்டுவாங்க. அப்புறம் பல்கலைக்கழகத்தில் படித்தார், அப்புறம் நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு பார்த்தேன், அப்புறம் நிறைய படங்கள், சண்டை கோழி டூ நிறைய படத்தில் நானும் அவர் நடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய பேச்சை கேட்டபோது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்வாக இருந்தது. ஜெயந்தாட்ட கூட சொன்னேன், என்ன அற்புதமாக பேசுகிறார், அருமையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, அதே போல் வருகை இருந்திருக்கிற அத்தனை பெருமக்களையும் அன்போடு பாராட்டி, குறிப்பாக ஐயா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கிடைக்கிறது சாதாரணம் இல்லை, எல்லோரும் ஒன்று சேர்றதே கஷ்டம்ங்க. வீட்டுக்குள்ளேயே செல்லில் தானே பேசுகிறோம், யோசிச்சு பாருங்க, சத்தியமாக சொல்லுங்கள், உண்மை தானே. சமையல் ஆயிடுச்சா இவர் சொல்லி கேட்குறாரு, யார் கணவர், அந்தம்மா அங்கேருந்து வந்து கொட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுது, அவ்வளோதான் இவர் போய் கொட்டிக்கிறாரு, நம்ம அதை பார்த்துக்கிறோம்.
ஒரே வீட்டுக்குள்ளேயே செல்ல பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்று சேர்றோம், கூட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணுங்க. அவரை பொருத்தமத்தில் என்ன அப்படின்னா, அவருடைய பெரிய சிறப்பு கல்வி, அதே போல் உழைப்பு, படிப்பு, பயணம் எல்லாத்துக்கும் மேலே மிக அதிக மனிதர். அதுதான் அவர் சிவகுரு சொன்னார். இன்னொன்று, நல்ல நகைச்சுவையை ரசிக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நான் பார்த்து ரொம்ப ரேராக தான் பார்ப்பேன். அவர் அதில் முக்கியமானவர். எப்படி தெரியுமா, நான் நேராக பார்த்தது எந்த எங்கள் தேவர்களா ஒரு தமிழ் சங்கமா, தமிழ் சங்கத்துக்கு தான் முத முதல்ல அவரை கூப்பிட்டுருக்காங்க. நான் போய் பேசுகிறேன், பேசிகிட்டு இருக்கேன், திடீர்னு அவரை காணோம். சரி, நான் நேரம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாரன்னு பார்த்தா உள்ளே போய் திரிச்சுட்டு ஓடி வர்றாரு. அதாவது சிரிப்பை அடக்க முடியாமல் உள்ளுக்குள்ளே போய் திரிச்சுட்டு ஓடி வர்றாருன்னா எத்தனை ஒரு குழந்தை மனம் இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டு சின்ன பிள்ளைகளை சிரிக்காதுன்னு சொல்லுங்களேன், விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, வாயை பொத்திக்கிட்டு சிரிப்பாங்க. சிரிக்காதுன்னு சொல்லிட்டா போதும், அதே மாதிரி ஏதாவது கேள்வி கேட்காதேன்னு சொன்னால் கேட்டுருவாங்க. மேனேஜர் வர்றாரா பேசாமறான்னு சொல்லி வச்சுருப்போம், வந்து நம்மகிட்டே கேட்பேன், இவர் தானப்பா அந்த லூஸ் மாமா அப்படின்னு கேட்பேன். இல்லைடா அவர் இல்லைப்பா, நீ சொன்னப்பா கண்ணாடி போட்டு பார்த்தீங்கல்ல அப்படின்னு. அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நல்ல மனம் இருந்தால் அங்கே வந்து எதுவும் வந்து விளையுங்க. ஏன்னா அந்த நஞ்சை நிலம், அதுவும் குறிப்பாக காவிரி படுகை சொன்னாங்க இல்லையா, நஞ்சை நிலம். நான் சோழவன் தாங்க அறேன், விவசாய பூமி. அந்த உழுது முடித்த பிறகு அந்த விதை போடுறப்ப ஒரு நாள் கழித்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது முழுவதும் ஒரு பச்சை இது படர்ந்துருக்கும். அப்படியே அடுத்த நிமிஷம் மழை பெய்யுதான் முளைச்சிரும் அப்படியே. அதான் திருவள்ளுவர் என்ன செஞ்சார்னா, மழையை அமிழ்தத்துக்கு ஒப்பிட்டார். அமிழ்தம் சாப்பிட்டா உயிர் தளிர்க்குங்கிற மாதிரி, மழை பெஞ்ச மறுநாள் நீங்கள் நடந்து போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சின்ன 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 தாவரங்கள் உயிர் பற்றி நிற்கிறத பார்க்கலாம். அதுபோல் அவருடைய மனம், இனிமையான மனம், சந்தோஷமான மனம். எவ்வளவோ வேலைகள் நம்ம சொல்கிறோம்ல, பயணம் பண்ணுறது ஈஸின்னு நினைக்கிறீங்களா, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1000 மைல் 2000 மைல் பயணம் பண்ணுறப்ப இருக்கிற கஷ்டம் என்னன்னு தெரியும். இன்னொன்று, என்ன செய்கிறதுன்னு தெரியாது. எவ்வளவு தான் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பீங்க, விமானத்தில் போகிறப்ப யோசிச்சு பார்க்குறோம்னு வைங்க, புஸ்தகம் தான் படிக்கலாம். அப்புறம் பேச ஆள் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பேச ஆளும் நமக்கு பிடிச்ச ஆளாக இருந்தால் தான் அந்த இடம் நல்லாயிருக்கும். வேறு மாதிரியான ஆள் வந்துட்டால் நம்ம தொலைஞ்சோம். நான் ஒரு தடவை சென்னையிலிருந்து வர்றப்ப பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே நாகப்பட்டினம் போகிறேன், பக்கத்தில் இருக்க ஒருத்தர்கிட்ட என்ன வெயில் இப்படி அடிக்குதுன்னு கேட்டேன். அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படின்னு கேட்டான். ஐயோ, இவனோட நாகப்பட்டினம் வரைக்கும் எப்படா போகிறோம்னு யோசிச்சிடறானு. சில பேர் எது கேட்டாலும் மறுத்தாங்கன்னு வைங்க, அவங்களோட பேச முடியுமா? அதனால தான் நாலடியாருன்னு ஒரு நூலில், எல்லாரும் திருக்குறள் தானே கேள்விப்படுறீங்க, நாலடியார் அற்புதமான நூல். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதினா, அந்த நாலுங்கிறது நாலடியார், ரெண்டுங்கிறது திருக்குறள். அதில் சொல்லுவாங்க, சொர்க்கம் நரகம் நமக்கு தெரியுமா, அது சமண நூல். அவங்க கடவுளையே ஒத்துக்கிட மாட்டாங்க, சொர்க்க நரகத்தை ஒத்துக்கிடுவாங்களா? இல்லை. சொர்க்கம் நமக்கு இருக்கிறது தெரியுமா? தெரியாது. இல்லை, போயிட்டு வந்து எவனாவது பேட்டி கொடுத்துருக்கானா, சொர்க்கம் சூப்பராக இருக்குது, போன உடனே ரொம்ப ஊர்வசி மெனகெல்லாம் மாமா மாமான்னு ஓடியார் ஆள் கேங்க. அதெல்லாம் எப்படி கிளவியோ யாரு கண்டா, நமக்கு தெரியாது. ஆனால் எது சொர்க்கம்னு சொல்கிறாங்க தெரியுங்களா, ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து தங்களுக்குள் இனிமையான மொழியை பேசிக் கொள்வார்களே, ஆனால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அது எனக்கு வேணாண்டா அப்படின்ட்டான். இதுதான் சொர்க்கம். அதனால தான் ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்களாம்,
எங்க சொர்க்கத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்திருக்க முடியாதாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆர்வமா. அவன் சிரிச்சிட்டா, ஏன் லூசு, அதனால தானே அதுக்கு சொர்க்கம்னு பேரு. உடனே அங்க கூட்டு போவாங்களா, இந்த அம்மாவுக்கு லேசா பிபி அறிஞ்சி, அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்குன்னு என்ன இப்படி கேட்ட. அங்கே தான் எல்லா அழகிகளும் இருக்காங்க, நான் போன உடனே ஒடியாந்து வரவேற்பாங்க. அப்படியா, நான் எங்கே போவேன், நம்ம விட மாட்டேங்குது, நீ நரகத்துக்கு தான் போவேன். அப்படி நரகத்தில் என்ன இருக்கும், ஆ நரகத்தில் குரங்கு தான் இருக்கும். உடனே இந்த அம்மா புருஷன் முதுகில் லேசாக ஒரு தட்டு, போக மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க எல்லாருக்கும். அப்படிதான் இருக்கணும். அதாவது சண்டை வரக்கூடாதுதான் திருவள்ளுவர் சொல்லுங்க தெரியுமா உங்களுக்கு, எங்கள் குடும்பத்தில் சண்டையே அப்படிலாம் கிடையாது, வரும். எப்படி சண்டை வரும்னு தெரியாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்படி சண்டை வரும் தெரியுங்களா, அவர் வாட்டுக்கு பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு. அந்த அம்மா வந்தோடனே அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும். என்னைக்கு அது மறந்து போச்சா, அது மறந்து போச்சா. உடனே அவன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, அதுக்கு நீ என்ன சொன்ன, நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க. அந்த பயக சொல்லுவாங்க, என்னடா சொல்லி சொல்லிஞ்சிங்க, என்ன சொன்னேன்னு சண்டை போடுவாங்களா. என்ன தெரியுங்களா, சிறு சண்டை வரணும், அதை தீர்ந்த உடனே ஒரு இன்பம் ஏற்படும், அது உலகத்திலேயே அந்த இன்பத்திற்கு இணையான ஒன்று இல்லை. அதான் 1330 திருக்குறள், ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். நம்ம அந்த காமத்து பால் படித்தா கெட்டு போயிடும் சொல்லி அந்த வைக்கிறது இல்லை. உண்மையை சொல்றீங்களா, காமத்து பால் மாதிரி உளவியல் நூல் எதுவுமே கிடையாது. அது யாரோ நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச வேலைங்க, யாரோ சிலபஸ்ல அது போய் காமம்னு வருது. இப்ப அவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க படப்படமா இதுல போயிட்டு. அத என்ன அழகா இருக்கு தெரியுமா, அதாவது காதலிக்கிற போதுதான் உடல்ல ஏற்படுற மாற்றங்கள் என்னென்னங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. எப்படி சொல்றான், ஒரு குரல்ல, எனக்கு நோய் வந்தாலும் அவதான் காரணம், அந்த நோய் தீர்ந்தாலும் அவதான் காரணம், இரு நோக்கு இவள்கள் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்றதன் நோய்க்கு மருந்துங்கிறான். அவ நோயாவும் இருக்கிறா, அவ மருந்தாவும் இருக்கிறா. எவ்வளோ ஆச்சரியமான திருக்குறள் பாருங்க. இது எதில் இருக்கு, இது காமத்து பாலில் இருக்கு. நம்ம காமத்து பாலணுன்னு விட்டுட்டு ஓடிடக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ மகிழ்ச்சி எல்லாம் நமக்கு கிடைக்கணும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த பிறந்தநாள் காணுகிற போது நம்முடைய ஆசிரியர், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சுற்றத்தார், நம்மை சார்ந்த நண்பர்கள், நம்மை அறிந்தவர்கள் அத்தனை பேர் வந்து நம்மளை வாழ்த்துனாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அது உண்மையிலே நடக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. அதுதான் ரொம்ப சிறப்பு. இந்த பிறந்தநாள் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நாளில் ஒரு நல்ல செயல்பாடுகளை செய்வாங்க. எனக்கு இந்த விருது அவங்க கொடுத்த உடனேயே நான் உண்மையிலே பெருமகிழ்வு அடைந்தேன். இதுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க வரிசையாக. இது ஸ்டேட்டஸில் இப்போ வச்சிருப்பார் போல் இருக்கு சிவகுரு. அதை பார்க்க 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 ஆச்சரியமாக இருக்குது, அத்தனை பேர் வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்து முழுவதும் நான் எனக்கு கிடைத்ததாக நினைக்கவில்லை. என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா வணக்கத்திற்குரிய சிவா அவர்களுக்கு கிடைத்ததாக, நான் திருச்சி சிவா அவர்களுக்கு கிடைத்ததாக கருதுகிறேன். அதனால தான் ஒரு மன்னன் ரொம்ப அருமையாக சொன்ன, ஒரு ராஜா சொன்ன ஒரு வார்த்தை புறநானூரில் இருக்கு. பன்னன்னு ஒருத்தங்க, அவன் வர்றவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பானான். அவன் வீட்டு வாசல் எப்போ பார்த்தாலும்
தலையில் சோத்து மூடையோடு ஆட்கள் நிற்பாங்களாம், பணமும் கொடுத்து சாப்பாடும் கொடுப்பானாம். அப்படி அந்த உணவு கொண்டு போகக்கூடிய வரிசையை பார்த்துட்டு ஒரு மன்னன் பார்த்து ஆச்சரியப்படுறான். மழைக்காலம் வருவதற்கு முன்பாக எறும்புகள் உணவுகளை தூக்கி கொண்டு செல்வதைப் போல பன்னனுடைய அந்த அரண்மனை வாசலில் அந்த மக்கள் எல்லோரும் சோற்று மூடையுடன் இருக்கிறார்கள். இத்தகைய பெருமை மிகுந்த பன்னன் வாழ்கிற ஊரை நான் ஆள்கிறேன் என்பது எனக்கு பெருமை. யான் வாழும் நாளும் பன்னன் வாழி. எனக்கு வாழ்நாள் 80 வயசுன்னு சொன்னா அந்த 80 வயசையும் கூட அவருக்கு தர்றேன், அவன் வாழ்த்து சேர்ந்து அப்படின்னு வாழ்த்துறாங்க. அதுபோலதான் நாம வாழ்த்துகிற போது வளர்றோம். அதோட மட்டும் இல்ல, நகைச்சுவை மன்றங்களுடைய செயல்பாட்டை பத்தி சொன்ன மாதிரி சந்தோஷமா சிரிக்கிறது வந்து சாதாரணம் இல்லைங்க. இப்ப என்னாச்சுன்னா, நான் சமீபத்தில் பார்த்து பயப்படுறது இருந்தீங்களா, இந்த தொலைக்காட்சிகளில் சிரிக்கிற மாதிரி காட்டி போடுறாங்க. அந்த ஷூட்டிங் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியுமா, இந்த நகைச்சுவை நிகழ்ச்சியெலாம் வருதுல்ல, அதில் முதல்ல எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ஆள் கம்போட வருவார். 1, 2, 3 சிரி சிரி குன்றுவே சிரி, இதை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. இப்போ ஒருத்தர் ஜோக் சொல்ல வருவார், வணக்கம், விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஏன்னா வணக்கத்துக்காக சிரிப்பாங்க. என்னாச்சு தெரியுமா, உண்மையான நகைச்சுவை எதுன்னு தெரியாமல் போச்சுங்க. எல்லாத்துக்கும் சிரிச்சா என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் சிரிக்க முடியாது. சிரிப்பே உள்வாங்கினா தானே சிரிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, 99 வயசு உள்ள ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கார். 99 வயசு மகனை கூப்பிட்டார். இப்படி இந்த கடைசி ஆசை மாதிரி மகனை கூப்பிடுறாரு. அது வந்து என்னப்பா அப்படின்னு கேட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் இருப்பேன் போட்டிருக்கு. இல்லைப்பா, நீங்கள் 100 வயசு இருப்பீங்க, அடுத்த வருஷம் 100 வயசு, அதனால தான் சொல்கிறேன் இருப்பீங்கப்பா. என்னப்பா வேணும், நீ 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எப்பா, அதெல்லாம் விட்டுருங்க, நீ 8ஆம் கிளாஸ் படிக்க இலே விடுப்பா, இல்லை விடமாட்டேங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப கணக்கு பேப்பர் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு இல்லை, இவருக்கு வயசு 99, அவருக்கு வயசு 70, யாருக்கு மகனுக்கு, 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப கணக்கு பேப்பர் கொடுத்து என்கிட்ட காமிச்சே இல்லை, அதில் 90 மார்க்குன்னு போட்டுருந்துச்சு இல்லை. உண்மையை சொல்கிறா, அந்த சைபர் நீ தானே போட்ட. அவ எப்பா பேசாமல் இருப்பா, பேசாமல் பேசாமல் படு, என் ஆத்மா சாந்தி அடையாது. இல்லைப்பா நான் அந்த சைபர் போடலப்பா, டேய் பேயா வந்து சுற்றுவேன் இந்த வீட்டை, சொல்லு சைபர் நீ தானே போட்ட. சத்தியமா இல்லைப்பா, அந்த 9 தான்ப்பா நான் போட்டேன். இந்த ஆள் நினச்சிருக்கேன் 9 மார்க்காவது வாங்கியிருப்பேன், சைபர் தான் போட்டிருப்பேன்னு நம்பியிருக்கான். அந்த மக்கு அது வாங்கலை, அதனால தான் அவன் உறுதியாக சொல்லியிருக்கான், நான் சைபர் போடலப்பா, நான் சைபர் பார்த்தீங்களா, உண்மைக்கு என்னைக்கு மதிப்பு உண்டுங்க. கடைசி வரைக்கும் சொல்கிறான், நான் போடலப்பா, நான் போடலப்பா. இப்போ 1 நிமிஷத்துக்குள்ளே நம்முடைய மனசு எவ்வளவு எளிமையாக எவ்வளோ சந்தோஷமாக மாறி போச்சுப்பார். இது நமக்கு தெரிஞ்ச ஜோக்காக கூட இருக்கலாங்க, எனக்கு தெரியும். இப்போ இந்தியெல்லாங்க பொற்காலம்ங்க, 10 ஜோக்கு வச்சு 10 வருஷம் நாங்கள் பழைச்சோம். 10 ஜோக்கு போதும். இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ சொல்லுவார் பார், இப்போ சொல்லுவார் என்ன செய்யறது. ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல எனக்கு நடந்தது தெரியுங்களா, 25-30 வருஷத்துக்கு முதல்ல மதுரையில் பேசிட்டு மறுநாள் சேலத்தில் போய் ரோட்டரி கிளப்பில் பேசுகிறேன். எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டி கை கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தர் என்கிட்ட வந்து இதே பேச்சு தான் நேற்று மதுரையில் பேசுனீங்க அப்படின்னு கேட்டாப்புல.
நான் அவரை கேட்டேன், ஒண்டியார் இங்கே வர சொன்னா? நான் தான் ஊர் ஊராக போய் பேசுகிறேன். ஆப்ரேட்டர் முதல் நாளே படம் பார்த்துருப்பாரு, அதுக்காக 100 ஓடாமட முடியுமா? அவர் ஓட்டி தான் தீர்வார், நீ கேட்டுதான் ஆகணும். அதை அந்த சொல்கிற விதம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு தாங்க. இன்னொன்று அப்டேட்டாக சில ஜோக்கு வரும், அதை கேட்க கேட்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மழை பெஞ்ச போது சென்னையில் நிறைய தண்ணீர் வந்தப்போ ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். எங்கள் பொண்ணு வீட்டில் தங்கியிருந்தேன், அவங்க வீட்டு மேடை வாக்கம், ஆனால் உண்மையிலே அது பள்ளவாக்கம், ஏன்னா கார்லாம் மாட்டிக்கிடுச்சு உள்ளே போய். இதில் அந்த நேரம் படாத பாடுபட்டு வந்து சேர்ந்தேன் வைங்க, அப்போது ஒருத்தர் ஒரு அழகான ஜோக் போட்டுட்டாங்க, கழுத்தளவு தண்ணீர் நின்று ஒருத்தன் சொல்கிறேன், 10 தண்ணின்னு சொல்லி இந்த பிளாட்டை எனக்கு விற்றாங்க, மேலையா கீழையான்னு சொல்லாவிட்டான், 10 தண்ணியா, அது மேலையா கீழையான்னு சொல்லாம விட்டுட்டான், நம்பி வாங்கிட்டோம். அது பாருங்களேன், அதை அப்பப்போ அப்பப்போ அதை கேட்க பார்க்க ரச அருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறோம்ல, இந்தியெல்லாம் சமையல் பண்ணோன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம வந்து தட்டில் போடுவாங்க, இப்போ நெட்டில் போடுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு அம்மா ரொம்ப முயற்சி பண்ணி ரசம் வச்சுருக்கு, ரொம்ப முயற்சி பண்ணி ரசம்தான் வச்சுருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதோடு மட்டும் இல்லை, அதை உடனே இப்படி கையில் வச்சு செல்ஃபி எடுத்து, நான் வைத்த ரசம் நவரசம் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு ஸ்டேட்டஸில் வச்சிருச்சு. மறுநிமிஷம் ஒரு 500 பேர் வேலையை தவேன், அருமை, அற்புதம், வாவ் அப்படின்லாம் போட்டு பின்னிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு பெருமிதம் தாங்க முடியல, ஊரே வாழ்த்துது. அதே ரசத்தை புருஷனுக்கு மத்தியானம் ஊற்றிருக்கு, அவன் மண் மாதிரி உட்காந்து தின்றுருக்கான். அந்த அம்மாவுக்கு பொங்கிருச்சு அப்படியே, அறிவில்லை. பாரு, 500 பேர் வாழ்த்து போட்டிருக்கான், ஒரு வார்த்தை சொல்றியா? அவன் சொன்ன, ஏ லூசு, அவெல்லாம் பார்த்தவன், நான் தான் திங்கிறவன், அவன் பார்க்கறவன் சொல்ல மாட்டானா? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, வீதியில் போறவனுக்கு வீடு கட்டுறது விளையாட்டு அப்படிம்பாங்க. எப்படி நான் போறவங்க சும்மா போக மாட்டாங்களா? வாசலை இப்படி வச்சிருக்கணும், அதை அப்படி வச்சிருக்கணும், அது இப்படி வச்சிருக்கணும். இந்த வாசுபடி வீடு கட்டுறேன்னு சொல்லி எங்க ஊர்ல 10 ஒரு வீடுங்க தினம் இடிச்சு கட்டிக்கிட்டே இருப்பாங்க, 10. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணாங்கிறீங்களா, மொத்த பக்கம் முடிச்சுட்டு மாடி வழியை இறங்கி வந்தாங்க, வெளிப்பக்கம் படி வச்சு உள்ள ஊடி, யார் சொன்னான்னு தெரியல. அது இருக்கட்டும், எப்பப்ப புது புது விஷயங்கள் வருதோ அப்பப்ப அதுக்கேற்றபடியாக அது உள்வாங்கிட்டோம்னா போதுங்க, நல்ல மகிழ்ச்சிகரமான உலகம் நமக்கு கிடைச்சிருக்குது. பார்க்குற விஷயத்தையெல்லாம் சந்தோஷமா பார்க்கணுங்கிறது மட்டும் இல்லைங்க, அதை மற்றவர்களுக்கும் பகிரணும். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன், குலோப் ஜாம் நம்ம கையில் கொடுத்தா அதை சந்தோஷமா சாப்பிடணும், அதுலேயும் குறை சொல்லப்படாது, என்ன குளக்குளன் இருக்கு அப்படி மாங்க சில பேர், அப்புறம் அது எப்படி இருக்கும், சந்தோஷமாக சாப்பிடணும், அதுதான் முக்கியம். நான் ஒரு தடவை கும்பகோணத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், பட்டிமன்றம் தான் பேச போயிருந்தோம். அவர் சொன்ன மாதிரி கல்யாண வீட்டில் பேசுறது பட்டிமன்றம் பேசுறதுலாம் தற்கொலை முயற்சி, யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் பேசணும். நான் அப்படிலாம் போய் பேசியிருக்கேன், ஒரு ஊர்லன்னா போய் பேச போயிருந்தேன், 3000 பேர் வந்திருந்தாங்க, நான் தான் பேச்சாளே, 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால இனிமேல் கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சப்ப இன்னொரு கோஷ்டி வந்து என்னை கூப்பிட்டு, நான் சொன்னேன் எவனும் கேட்க மாட்டேன் அப்படின்னு, அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் கல்யாண வீட்டுக்கு போய் இங்கேயாவது போடியம் இருக்கு, அங்கே ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன், 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளி பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க, அப்படி நில்லு இப்படி நில்லு ஓரமான நில்லு. நானும் விடலை, தமிழ் படித்தவன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக,
அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா என்கிட்ட வந்து என்னை இப்படி கூப்பிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லுது. தனி அதாவது தனியாக பேசுகிறவ இங்கே பேசுகிறேன்னா அங்கே பேசுகிறேன்னா ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டிலே உட்காந்து பேச மாட்டேன். அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தம்மா கும்பகோணத்தில் பெரிய கோடீஸ்வரர் வீட்டு கல்யாணம், 5000-10000 பேர் பட்டிமன்றம் பேசிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம், சாப்பிட்டுதான் போடும்ட்டாங்க. சரின்னு போகலாம், கூட்டம்னா கூட்டம் கடும் கூட்டம். அப்புறம் எங்கள்கிட்ட ஒருத்தரை ஒப்படைச்சு இவங்க 5 பேருக்கும் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிங்கன்னு சொல்லி அதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் போனால் இது வழியாக போய் அது வழியாக போய் சந்து வழியாக போய் ஒரு சின்ன செவரில் ஏறி குதிச்சு என் கூட வந்த ஒருத்தர் சோத்துக்கு இப்படி அலையக்கூடாது அப்படிலாம் சொன்னார். ஏன் பேசாம வாயா சும்மா எல்லாம் முடித்து ஒரு சின்ன ரூம்குள்ளே போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் சிறப்பு விருந்தினர்கள் சாப்பிட்ற இடமா. கதவை திறந்தால் 800 பேர் சாப்பிட்டுருக்காங்க உள்ளே. உலகத்தில் சிறப்பு விருந்தினர் 800 பேர் இருப்பாங்களா எங்கேயாவது? அதுக்குள்ளே போயிட்டோம். போனவுடனே சாப்பிட்டோம்னு நினச்சிட்டாங்க. போனவுடனே என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, கூட்டு போய் சாப்பிட்றவங்களை பின்னாடி நிப்பாட்டாங்க. அதை காட்டிலும் கொடுமை என்னங்க இருக்குது. அதில் ஏன் முன்னாடி உட்காந்துருந்தவன் கரெக்டாக மோர் வாங்கிட்டு திரும்பி சாம்பார் கொண்டுட்டாங்க. அது அவன் இருப்போம், நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த பரிமாறுறவர் கூட கேட்டார், ஏய் நீ போன பந்தியில் உட்காந்துருந்தில்ல. அவன் அதுக்கு, சார் உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் இது பண்ண பிறகு நாங்கள் உட்காந்துட்டோம். உட்காந்துன்னு திரும்பி பார்த்தா எங்கள் முன்னாடி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒரு ஆள் பக்கத்தில் இருக்க சொல்கிறார், இதான் அவர் தான் அவர் தான் சாம்பார் வாங்கிட்டாரு முடிக்க போகிறாரு. அப்போ தான் சாம்பார் வாங்கி அப்படி எப்படி முடிப்பார்? நான் இன்னும் ரசம் வாங்கணும் பாயசம் வாங்கணும். அவன் கமெண்ட்ரி சொல்லிகிட்டு இருக்கான், முடிக்க போகிறாருங்கிற அப்புறம் என்ன அப்படின்னு இருக்கான். எந்த முடிவும் நம்ம எடுக்க முடியல. அதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, இந்தியெல்லாம் நம்ம எப்படி சாப்பிடுவோம்னா நம்ம மேலே உட்காந்துருப்போம், கீழே பலகை ஓட்டு நம்ம மேலே உட்காந்துருப்போம், இலை கீழே இருக்கும். இதை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. பலகையில் சமணம் போட்டு உட்காரணும். சமணக்காலனால என்ன தெரியுங்களா, சமணனுடைய அந்த தவ முறைக்கு பேர்னா அவன் போட்டிருந்த கால்னா சமணன் கால் தான் சமணக்காலே. சமணக்கால் போட்டு உட்காரணும், கீழே இலை இருக்கும். அதனால சாப்பாடு அப்படி சாப்பிட்றப்ப வயிறு உள்ளடங்கி இருக்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிடுவோம். இப்போ அப்படி இல்லை, சாப்பாடு மேலே இருக்கு நம்ம கீழே உட்காந்துருக்கோம், அது பாட்டுக்கு போகுது. அப்புறம் மெளியில மெளியிலன்னா என்ன செய்யறது? ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் கேட்டான், உடம்பு மெளிய என்ன செய்யணும், 2 சப்பாத்தி சாப்பிடு, சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியா அப்படின்னு கேட்டான். அதென்ன மாத்திரையா முந்தியா பிந்தியா சாப்பிட்றதுக்கு? எங்களுக்கு அது நடந்துச்சு. எப்படி இது போட்டாச்சு, டைனிங் டேபிளில் அந்த சீட்டு விரித்து இலை போட்டு 18 வகை காய்கறி வச்சு அப்போத்தாங்க சாப்பிட ஆரம்பித்தோம். இந்த கடைசிக்கு உட்கார்ந்துருந்தாலும் ஒருத்தன் அவன் என்ன பண்ணா, படார்னு அப்படியா அப்படின்னு கேட்டு அந்த சீட்டை ஒரு இழு இழுத்து விட்டு போயிட்டாங்க. எங்கள் இலை பூரா இங்கிட்டு போயிடுச்சுங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்து இலையை திருப்பி இழுத்து விட்டார். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன சந்தேகம் தெரியுமா, திரும்பி நம்ம இலையில தான் நம்ம சாப்பிட்டோமா? மனுஷ மனசு தானே. அதில் என் கூட உட்கார்ந்த ஒருத்தர் ஜிலேபியில் ஒரு சுத்த காணோம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுக்குள்ளேயே திருடிப்பாங்க. இது நான் யோசிச்சு சொல்லியிருக்க முடியுமா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. யோசிக்கவே வேணாங்க, இது நடந்தால் தான் சொல்ல முடியும். இப்போ பட்டிமன்றத்துக்கு போனோடனே எங்களுக்கு என்ன அப்படி வரவேற்று அப்படி சிவப்பு கம் அதெல்லாம் கிடையாது. உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் 40 முதல் நடந்தது, முடிக்க போகிறேன் அதனால சொல்லிடுறேன். 40 முதல் நடந்தது. 30 வீடு உள்ள ஒரு கிராமத்தில் பட்டி பண்ணுறோம், 30 வீடு அதில் பட்டி பண்ணுறோம். என்னன்னே தெரியாது அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு, பட்டிமன்றம்னா என்னன்னு தெரியாது. அதில் ஒரு ஊரில் நான் பட்டிமன்றத்துக்கு போய் இறங்கினவுடனே ஒருத்தர் கேட்டார், நீங்கள்லாம் யாருன்னு பட்டிமன்றம் பேச வந்திருக்கோம், நேத்தே வந்திருக்கப்படாதா? நான் நினச்சேன் கிடா விட்டு பிடிச்சிட்டாக்கி போட்டிருக்கு,
ஏன் அப்படின்னு கொட்டுக்காரங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? கொட்டுக்காரங்க ஊருக்கு போனா நான் என்ன பண்ணுவேன்? அவர் எங்களை ஆடுறவங்க நினைச்சிருந்துருக்காரு. அவருக்கு பட்டிமன்றம் தெரியல, ஒன்றும் தெரியல. இங்கே நாங்கள் போயிட்டோம், டேபிள் கிடையாது, சேர் கிடையாது, ஒரு மைக்கு, ரெண்டு டியூப் லைட்டு, இவ்வளோதாங்க. இதில் அந்த ஊர் வாத்தியார் எங்களை பார்த்துட்டு, சரி வந்தது வந்துட்டாங்க அப்படின்னு பெஞ்சில்லேன்ட்டு பள்ளிக்கூடத்து பெஞ்ச கொண்டு வந்து இங்கிட்டு போட்டு, அணி பேச்சாளர்களுக்கு இங்கிட்டு போட்டு, நடுவருக்கு என்ன பண்ணுறது, சேர் இல்லை, அந்த ஊர்லேயே சேர் இல்லைங்க. அப்புறம் யோசிச்சாங்க, அந்த நாற்காலியை கொண்டுருமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு பல பேருக்கு தெரியல அந்த நாற்காலி என்னான்னு. எங்கள் ஊர் பக்கம்லாம் அதுக்கு ஒரு நாற்காலி வச்சுருப்பாங்க. அவர் எப்படி செத்தாலும் சரி, அவருக்கு ஒரு தலப்பா கட்டி, ஒரு கண்ணாடி போட்டு, கையில் ஒரு புஸ்தகம் கொடுத்து, அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவருக்கு அப்படி உயிர் போயிடுச்சான். அவருக்கு படிக்கவே தெரியாது, அது வேற விஷயம். பாட ஏறினும் இடது கை விடையில், அதான் நம்ம ஊர் வழக்கம். சரி, இப்போ இந்த ஒரு நாற்காலி இருக்கும், அதை கண்டுபிடிச்சி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த நாற்காலி தான் நமக்கு வரப்போகுதுன்னு. அது ஏதாங்க, அதில் உட்கார்ந்துருக்கப்ப நான் பயந்த பயம் இருக்கே. எத்தனை மகானுபாவன்கள் உட்கார்ந்துருந்ததோ தெரியல, தீர்ப்பு கூட சொல்லலைங்க. அதுக்குள்ள ஒருத்தர் நாற்காலி கேட்டு வந்துட்டான், எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் தான் பட்டிமன்றம் பேசி வந்திருக்கமே தவிர, ஹெலிகாப்டரில் இறங்கிலாம் நாங்கள் வரலைங்க. நாங்கள் தரையில் தரையோட தரையாக வந்து தான் மேலே வந்தோம். அப்படி வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த விருதுகள் கிடைக்கிற போது உண்மையிலேயே, சரி நமக்கும் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஓடணும்னு ஆசையும் இருக்குது. அந்த ஆசையோடு நம்பிக்கையோடு இந்த விருதினை எங்களுக்கு எனக்கு அளித்த நம்முடைய ஐயா நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், சிவகுருநாதன் அவர்களுக்கும், திருச்சி நகைச்சுவை மன்றத்திற்கும் வருகை தந்து பெருமை சேர்த்த பெருமக்களுக்கும் வாழ்த்தையும் நன்றியும் கூறி, எங்கள் குடும்பத்தின் சார்பாக, ஏன்னா அங்கே ஒரு பிறந்தநாள் இருக்குது, இங்கே ஒரு பிறந்தநாள் இருக்குது, எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்மையெல்லாம் கவலைகளை மறந்து சிரிக்க வைத்த நகைச்சுவை தென்றலுக்கு நம்முடைய பரிசாக கரவொலியை தருவோம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுருக்கேன். யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.